வெல்கம் பை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபிள் பீப்புள் டு மை சேனல்ஸ் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வி ஆர் இன் 11th பயோஜுவாலஜி ஃபோர்த் லெசன் நேம் இஸ் ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல். இன் திஸ் லெசன் டுடே செக்ஷன் ஐ வுட் லைக் டு டீச் அபவுட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் எர்த்வம். கம் டு இன்ட்ரடக்டரி பார்ட். ஸோ அவர் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் இஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் எர்த்வம். டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஸோ இன் தமிழ் உணவு மண்டலம் அல்லது செரிமான மண்டலம்னு தமிழில் சொல்லலாம். ஹியர் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் த எர்த்வோம், மண்புழுவின் செரிமான மண்டலம் அல்லது உணவு மண்டலமானது கன்சிஸ்ட் ஆஃப். அந்த டைஜஸ்ட் சிஸ்டத்தில் என்னென்ன அமைப்புகள் உள்ளே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்ட் ஆஃப் அலிமெண்ட்ரி கெனால். அலிமெண்ட்ரி கெனால்னா உணவு பாதை. ஸோ ஆல்ரெடி வி டிஸ்கஸ்டு சம்திங் அபவுட் அலிமெண்ட்ரி கெனால். ஸோ அலிமெண்ட்ரி கெனால் பிகின்ஸ் அட் தி மவுத் and end with anus, isn't it? Already told a lot of time. So alimentary canal in Tamil, உணவு பாதை. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இஸ் அலிமெண்ட்ரி கெனால் அண்டு செகண்ட் ஃபாலோட் பை டைஜஸ்டிவ் கிளாண்ட். ஸோ அதை தொடர்ந்து செரிமான சுரப்பிகள் ரெண்டுன்னு இருக்குது. டைஜஸ்டிவ் கிளாண்ட் அப்படின்னா செரிமான சுரப்பிகள். ஓகே, ஸோ டூ இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட், டூ இம்பார்ட்டண்ட் பார்ட்ஸ் ஃபவுண்ட் இன் டைஜஸ்ட் சிஸ்டம். ஒன் இஸ் அலிமெண்ட்ரி கெனால், நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைஜஸ்டிவ் கிளாண்ட். டைஜஸ்டிவ் கிளாண்டோட வேலை என்னென்னா, டைஜஷன் நடக்கும்போது இந்த டைஜஸ்டிவ் கிளாண்டிலேருந்து சில சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகும், என்சைம்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே டைஜஷன் நடக்கிற இடத்துல ரீச் ஆகி டைஜஷனை ஸ்பீடப் பண்ணும். ஓகே, ஸோ அதற்கான ஹெல்ப் பண்ணக்கூடிய கிளாண்ட்ஸ் டைஜஸ்டிவ் கிளாண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி குட் சி அலிமெண்ட்ரி கெனால். ஸோ நம்ம முதல்ல எதை பார்க்கலன்னா, அலிமெண்ட்ரி கெனாலை பற்றி பார்க்கலாம், உணவு பாதை பற்றி பார்க்கலாம். த அலிமெண்ட்ரி கெனால் ரன்ஸ் ஆஸ் ஏ, அலிமெண்ட்ரி கெனால் எப்படி பயணம் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் டியூப். ஸ்ட்ரெயிட் டியூப் அப்படின்னா நேரான நீண்ட குழலாக. ஸ்ட்ரெயிட் டியூப்னா நேரான நீண்ட குழலாக பயணிக்கிறது. எப்படி பயணிக்குது? த்ரூட் த லெங்க் ஆஃப் த பாடி, உடல் முழுவதும் பயணிக்கிறது. பர்டிகுலராக எங்கே பிகின்? ஸோ இட் ஸ்டார்ட் ஃப்ரம் மவுத், பிகின் ஃப்ரம் மவுத், மவுத்தில் தொடங்கி எங்கே முடியுது? டு ஆனஸ், மலவாயில் முடிகிறது. மலத்துளை அல்லது மலவாயில் முடிகிறது. ஃப்ரம் மவுத் டு ஆனஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீ த பிக்சர். ஸோ திஸ் பிக்சர் actually explain the structure of digestive system. So here mouth is begin, then followed by pharynx, then followed by esophagus, then this is what, this is esophagus, so gizzard, then followed by what, intestine. Okay, so it extend up to anus. Okay, this is the basic structure of எர்த்வம் டைஜஸ்டிவ் ஸ்ட்ரக்சர், டைஜஸ்டிவ் ப்ராசஸ். ஓகே, லிசன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த மவுத் ஓப்பன்ஸ் இன் டு த மவுத். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இன் த டைஜஸ்டிவ் கிளாண்ட் இஸ் மவுத், சரிங்களா? ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் செரிமான மண்டலத்தில் முதல் தொடக்க பகுதி மவுத் அண்ட் ஆல்சோ ஹியூமன் பீங்ஸ், மனிதில் கூட தொடக்க பகுதி பிகினிங் பிளேஸ் வந்து மவுத். ஸோ எர்த்வம்லி மவுத் தான் ஃபஸ்ட் பிளேஸ். த மவுத் ஃபவுண்ட் இன் ஃபஸ்ட் செக்மெண்ட் இஸ் இட். ஸோ திஸ் மவுத், இந்த வாயானது ஓப்பன்ஸ் இன் டு தி பக்கல் கேவிட்டி, சரிங்களா? ஸோ வாய்ப்பகுதியானது வாய்க்குழியில் திறக்கிறது. வாயானது வாய்க்குழியில், பக்கல் கேவிட்டினா வாய்க்குழி. த மவுத் ஓப்பன்ஸ் இன்டு தி பக்கல் கேவிட்டி, வாயானது வாய்க்குழியில் திறக்கிறது. ஸோ திஸ் மவுத் ஃபவுண்டின். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த பக்கல் கேவிட்டி, திஸ் பக்கல் கேவிட்டி ஃபவுண்டின் ஃபஸ்ட் அண்டு செகண்ட் செக்மெண்ட், சரிங்களா? இந்த மவுத் வந்து ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் இருக்குது, ஆனால் பக்கல் கேவிட்டி வாய்க்குழி இட் ஆக்குப்பை ஃபஸ்ட் அண்டு செகண்ட் செக்மெண்ட். ஃபஸ்ட்டு செக்மெண்ட்லேயும் செகண்ட் செக்மெண்ட் ரெண்டு செக்மெண்ட்டு யார் பிடிச்சிருக்கிறா? பக்கல் கேவிட்டி வாய்க்குழி பிடித்துள்ளது, அது நம்மளுக்கு தெரியணும். சி திஸ் பிக்சர். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட்டு செக்மெண்ட், திஸ் இஸ் செகண்ட் செக்மெண்ட், சரி? This is buccal cavity.
இந்த அமைப்புக்கு பேர் என்ன, பக்கல் கேவிட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டு, இது செகண்ட் செக்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு ரெண்டு செக்மெண்ட்டு மேக்ஸிமம் ஆக்குபைட் பை ஸோ திஸ் பக்கல் கேவிட்டி இஸ்ன்ட் இட். ஸோ மவுத் ஃபவுண்டின் ஜஸ்ட் இவ் ஹியர். மவுத் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் மட்டும் இருக்கும். ஃபஸ்ட்டு செக்மெண்ட் செகண்ட் செக்மெண்ட் போத் ஆர் ஆக்குபைட் பை பக்கல் கேவிட்டி. ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டு செகண்ட் செக்மெண்ட் ரெண்டையும் வந்து பக்கல் கேவிட்டி ஆக்குபை பண்ணியிருக்குது. ஹியர் த பக்கல் கேவிட்டி லீட்ஸ் வந்து வாய்க்குழியானது அடுத்து என்னவாக மாறுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த பக்கல் கேவிட்டி வாய்க்குழியானது லீட்ஸ் உண்டைய திக், திக் அப்படின்னா சற்று தடித்த அப்படிங்கிற தடித்தன்னு சொல்ல, தடித்த மஸ்குலார் ஃபேரிஸ் தசையாலான தொண்டை பகுதியாக மாறியுள்ளது. ஓகே, பக்கல் கேவிட்டி கண்டினியூஸ் கண்டினியூஸ் ஆஸ் ஏ திக் மஸ்குலார் ஃபேரிங்ஸ் சரிங்களா. ஸோ திக் மஸ்குலார் ஃபேரிங்ஸ்னால் தடித்த தசையாலான தொண்டை பகுதியாக மாறியுள்ளது. ஸோ திஸ் திக் மஸ்குலார் ஃபேரிங்ஸ் விச் ஆக்குபைஸ், இது எது இந்த எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஃபேரிங்ஸ் ஃபவுண்டின் தேர்ட் அண்டு ஃபோர்த் செக்மெண்ட், மூணாவது செக்மெண்ட்லேயே நாலாவது செக்மெண்ட் ரெண்டு செக்மெண்ட்டை திஸ் ஃபேரிங்ஸ் ஆக்குபை பண்ணிக்குது. இந்த ஃபேரிங்ஸ் வந்து சூழ்ந்துள்ளது, அதையும் பார்த்தலைங்க பாருங்கள். See this picture, isn't it? Pharynx. Okay, this is pharynx. So pharynx, தொண்டை பகுதியானது third and fourth segment. Third segment and fourth segment. Third segment, fourth segment. Third and fourth segment is occupied by. Third segment, fourth segment, யார் சூழ்ந்துள்ளார்? Pharynx, அதாவது muscular pharynx. ஓகே, மஸ்குலார் ஃபேரிங்ஸ் அப்படின்னா ஸோ தசையலான தொண்டை பகுதி சூழ்ந்துள்ளது. ஸோ திஸ் ஃபேரிங்ஸ் இஸ், திஸ் ஃபேரிங்ஸ் இஸ் சரௌண்டட் பை ஃபெராஜியல் கிளாண்ட். இந்த ஃபேரிங்ஸை சுற்றியும் ஃபெராஜியல் கிளாண்ட் இருக்குது, அதாவது தொண்டை சுரப்பிகள் உள்ளது. திஸ் ஃபேரிங்ஸ் இஸ் ஆக்குபைடு வித் ஃபெராஜியல் கிளாண்டு, தொண்டை சுரப்பிகள். அது வந்து டைஜஷனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடிய சில என்சைம்ஸை அந்த ஃபெராஜியல் கிளாண்டு ரிலீஸ் பண்ணும். So here, which occupy third and fourth segment, so this muscular pharynx is surrounded by. So in the muscular pharynx is surrounded, அதாவது யார் சூழ்ந்திருக்கிறாங்க அதை சுற்றின்னு பார்த்தீங்கன்னா ஃபெராஞ்சியல் கிளாண்டு, அதாவது தேர்ட் அண்டு ஃபோர்த் செக்மெண்ட்டில் மஸ்குலார் ஃபேரிங்ஸ் இருக்குது. அந்த மஸ்குலார் ஃபேரிங்ஸை யார் சூழ்ந்துள்ளார்? ஃபெராஞ்சியல் கிளாண்டு, தொண்டை சுரப்பிகள் சூழ்ந்துள்ளது. நெக்ஸ்ட், ஏ ஸ்மால் நேரோ, ஒரு சிறிய குறுகலான அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா. சிறிய குறுகலான, ஏ ஸ்மால் நேரோ டியூப் ஈசோஃபேகஸ் உணவு குழல் லைசின் ஃபிஃப்த் செக்மெண்ட். ஓகே, ஸோ ஒரு சிறிய ஸ்மால் நேரோ டியூப்னால் சிறிய குறுகலான ஒரு குழல். ஓகே, அதுக்கு பேர் என்னென்னா ஈசோஃபேகஸ்னு சொல்லுவோம். ஈசோஃபேகஸ் அப்படின்னா தமிழில் உணவு குழல்னு சொல்லுவோம். இந்த திஸ் ஸ்மால் நேரோ டியூப் ஃபவுண்டின், தட் மீன்ஸ் ஈசோஃபேகஸ் ஃபவுண்டின் ஃபிஃப்த் செக்மெண்ட் ஓன்லி, அஞ்சாவது செக்மெண்ட்டில் மட்டும் அந்த உணவு குழலை அழைக்கக்கூடிய ஈசோஃபேகஸ் இருக்குது. அது ஒரே செக்மெண்ட்டில் மட்டும்தான் அது காணப்படுது. ஸ்டூடெண்ட்ஸ் சீ தட் பிக்சர், திஸ் இஸ் ஃபஸ்ட் செக்மெண்ட், திஸ் இஸ் செகண்ட் செக்மெண்ட், third segment, fourth, fifth. Directly see the fifth segment contain what? So, this fifth segment contain what? This is fifth segment, isn't it? So, this fifth segment here, which one is present? Esophagus present. சரிங்களா, அஞ்சாவது செக்மெண்ட்னுடைய ஏரியாவில் ஸோ இந்த ஈசோஃபேகஸை அழைக்கக்கூடிய உணவு குழல் இருக்கிறது. ஓகே, அண்டர்ஸ்டுட். So this esophagus finally continues into, இந்த esophagus மீண்டும் தொடர்ச்சியாக எப்படி கண்டினியூ ஆகுது ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஈசோஃபேகஸ் ஃபர்தர் கண்டினியூஸ் இன்டு எ மஸ்குலார் கிசார்டு சரிங்களா, தசையாளாக்கப்பட்ட ஒரு அரைவை பையாக மாறுகிறது. கிசார்டு அப்படின்னா அரைவை பை, அரைக்கக்கூடிய பை, ஒரு பொருளை அரைக்கக்கூடிய பவுச்சோட பேர் என்ன, பையோட பேர் என்ன, கிசார்டு. ஸோ பர்டிகுலர் திஸ் டைம் யூஸ்லேயும் எர்த்தோம். ஓகே, ஸோ
திஸ் ஈசோஃபேகஸ் கண்டினியூஸ் இன்டு எ மஸ்குலார், தசையாளாக்கப்பட்ட கிசாடாக மாறுது. ஓகே, ஸோ திஸ் கிசாட் ஃபவுண்ட் இன் சிக்ஸ்த் செக்மெண்ட், இந்த கிசாடானது ஆறாவது செக்மெண்ட்டில் இருக்குது. ஓகே, சி தி, ஸோ திஸ் இஸ் சிக்ஸ்த் செக்மெண்ட் இஸ்ன்ட் இட். ஸோ சிக்ஸ்த் செக்மெண்ட் கண்டெயின் வாட்? கிசாட். ஸோ திஸ் இஸ் கிசாட். திஸ் பல்ஜி பார்ட் இஸ் வாட்? கிசாட். ஸோ கிசாட் மீன்ஸ் அறவைப்பை, சரிங்களா? ஃபிஃப்த் செக்மெண்ட்டில் ஈசோஃபேகஸ், ஈசோஃபேகஸ் கண்டினியூஸ் ஆஸ் ஏ கிசாட். ஓகே, டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு கிசாட், கிசாட் அறவைப்பையாக மாறியுள்ளது. ஓகே, ஸோ திஸ் கிசாட், இந்த அறவை பையானது ஹெல்ப்ஸ் இந்தி, எதுக்கு பயன்படும் பார்த்தீங்கன்னா, கிரைண்டிங், அரைத்தல். எதை அரைக்குது? கிரைண்டிங் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ், மண் துகளை அரைப்பதற்கு பயன்படுகிறது. அண்டு டிகேயிங் லீவ்ஸ், சரிங்களா? சாயில் பார்ட்டிகல்ஸ் கம்மா டிகே லீவ்ஸ், அழுகக்கூடிய இலைதலைகளையும் சாயில் பார்ட்டிகளையும் கிரைண்ட் பண்ணுவதற்கு, அரைப்பதற்கு திஸ் கிசாட் இஸ் யூஸ்ஃபுல். ஓகே, நெக்ஸ்ட், கிசாட் கண்டினியூஸ் எஸ் ஏ இண்டஸ்டெயின், அந்த கிசாடானது மறுபடியும் என்னவா கண்டினியூ தொடர்கிற, என்னவா ரன் ஆகுது? இண்டஸ்டெயின், குடலாக மாறுகிறது. ஓகே, ஸோ திஸ் இண்டஸ்டெயின் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் செவன்த் செக்மெண்ட் அண்டு கண்டினியூ டில் த லாஸ்ட் செக்மெண்ட். ஸோ இந்த இண்டஸ்டெயின் செவன்த் செக்மெண்ட்டில் தோன்றி கடைசி செக்மெண்ட், லாஸ்ட் செக்மெண்ட் வரைக்கும் கண்டினியூவாக போகுது. ஓகே, ஸோ திஸ் இண்டஸ்டைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் செவன்த் செக்மெண்ட் அண்டு கண்டினியூஸ் டில் த லாஸ்ட் செக்மெண்ட். செவன்த் செக்மெண்ட்டில் இண்டஸ்டைன் வந்து பிகின் ஆகி கடைசி லாஸ்ட் செக்மெண்ட் வரைக்கும் அப்படியே போகுது. ஹியூர் த டார்சல் வால் ஆஃப் த இண்டஸ்டைன், அதாவது இண்டஸ்டைன் குடலினுடைய அந்த மேற்பரப்பானது, அப்படி கூட எடுத்துக்கலாம், சரிங்களா? குடலின் முதுகுப்புற சுவர்னு எடுத்துக்கலாம், குடலின் முதுகுப்புற சுவர்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? குடலின் முதுகுப்புறம், அதாவது வெர்த்துவமனுடைய குடலின் முதுகுப்புறம் அல்லது மேற்புறம். ஓகே, ஸோ த ஃபோல்டு, த டார்சல் வால் ஆஃப் த இண்டஸ்டைன் இஸ் ஃபோல்டெட் இன்டு த கேவிட்டி எஸ் டைஃபோசோல், சரிங்களா? டைஃப்ளோசோல்னு சொல்லுவோம், எனது டிப்ளோசோல்னு சொல்லலாம், டிஃப்ளோசோல் டைஃப்ளோசோல்னு சொல்லுவோம். அதாவது அந்த இண்டஸ்டீனுடைய, இண்டஸ்டெயினுடைய டார்சல் வால், மண்புழுவின் குடல் பரப்பின் மேற்பரப்பானது கேவிட்டி மாதிரி இருக்குது, ஒரு குழி மாதிரி உள்ளது. எப்படி இருக்குது? ஒரு மடிப்புற்று, ஒரு குழி போன்றுள்ள கேவிட்டினா குழி, மடிப்புற்று இருக்குது. இண்டஸ்டெயின் இஸ் ஃபோல்டெட், மடிப்புற்று ஒரு குழி போன்று உள்ளது. ஸோ அதனால தான் டைஃப்ளோசோல்னு சொல்ல, டிஃப்ளோசோல்னு சொல்லுவேன். இந்த ஃபோல்டு ஏன் அப்படி ஃபோல்ட் ஆகிருக்கு, இண்டஸ்டெயினுடைய டார்சல் சைடு ஏன் ஃபோல்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஏரியா கண்டெயின் பிளட் வெசல்ஸ், நிறைய பிளட் வெசல்ஸு அந்த இடத்துல இருக்குது. ஸோ எந்த இடத்துல பிளட் வெசல்ஸினுடைய கவுண்டிங் கூடுதலாக இருக்குதோ நம்ம உடம்புல, அந்த இடத்துல டைஜஷன் வேகமாக இருக்கும். ஸோ மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ஹையாக இருக்குதுன்னு அர்த்தம், அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கி. ஓகே, ஸோ த ஃபோல்டு கண்டெயின் பிளட் வெசல்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் த அப்சார்டிவ் ஏரியா ஆஃப் தி இண்டஸ்டெயின். ஸோ அந்த ஃபோல்டு வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, இண்டஸ்டெயினுடைய குடலினுடைய அப்சார்டிவ் ஏரியா, உறிஞ்சக்கூடிய பரப்புகளை அதிகரிக்கிறது. ஏன்னா இண்டஸ்டெயின் வந்து அப்சார்ப், த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இண்டஸ்டெயின் இஸ் அப்சார்ப்ஷன், சரிங்களா? இந்த குடலினுடைய மிக முக்கியமான பணி உறிஞ்சுதல், சரிங்களா? அப்போ உறிஞ்சக்கூடிய ஏரியா நிறையா இருந்தால் தான் ஃபுட்டை உறிஞ்சி அந்த இரத்தவமுடைய எல்லா பார்ட்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ண முடியும். அதனால் ஸோ தேட் ஃபோல்டு ஹெல்ப் இன் இன்க்ரீஸ் இன்க்ரீஸிங் ஏரியா ஆஃப் இண்டஸ்டெயின், அப்சார்டிவ் ஏரியா, இன்க்ரீஸிங் அப்சார்டிவ் ஏரியா ஆஃப் இண்டஸ்டெயின், அந்த குடலினுடைய உறிஞ்சக்கூடிய பரப்புகளை அதிகரிப்பதற்கு அந்த ஃபோல்டு ஹெல்ப் பண்ணுது. ஏன் அந்த இடத்துல பிளட் வெசல்ஸ் கூடுதலாக இருக்குதுன்னா, ஸோ அந்த இண்டஸ்டெயின் உறிஞ்சக்கூடிய, இண்டஸ்டெயின் ஏபிள் டு அப்சார்வ் த ஃபுட் மெட்டீரியல், இண்டஸ்டெயின் என்ன பண்ணால் ஃபுட் மெட்டீரியல் உறிஞ்சு, உறிஞ்சின உணவை அப்படியே எதுக்குள்ள தள்ளி விட்ருவோம், அந்த பிளட் வெசல்ஸ்கெலாம் தள்ளிடும், பிளட் வெசல்ஸ் கேரி பண்ணிட்டு போய் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த எர்த் உமக்கு வந்து கொடுத்துரும். ஓகே, ஸோ அப்போது இண்டஸ்டெயின் இஸ் ஃபோல்டட், ஸோ த டார்சல் வால் ஆஃப் தி இண்டஸ்டெயின், மண்புழுவின் முதுகுப்புற, அதாவது மண்புழுவின்
குடல் பகுதியின் முதுகுப்புற சுவரானது ஃபோல்டட், சரியா சற்று மடிப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா ஒரு கேவிட்டி மடிப்புற்று, ஃபோல்டிங்னா மடிப்புற்று, கேவிட்டி குழிமாறு உள்ளது, அது பேர் டிப்ளோசோல்னு சொல்லுவோம். அந்த டிப்ளோசோல் ஏன் அப்படி எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல லாட் ஆஃப் பிளட் வெசல்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறனால தே இன்க்ரீஸ் த அப்சர்வ்ட் ஏரியா ஆஃப் த இன்டஸ்டைன். நெக்ஸ்ட் இந்த இன்னர் எபித்தீலியம், நெக்ஸ்ட் என்னது, இந்த இன்னர் எபித்தீலியம் உள் எபித்தீலியம் அடுக்கலை. ஸோ இந்த எரத்துவம்னுடைய குடற்பகுதியில் இன்னர் எபித்தீலியம் இருக்குது, உள் எபித்தீலியம் இருக்குது. எபித்தீலியம் கன்சிஸ்ட் ஆஃப், கன்சிஸ்ட் ஆஃப் காலிமினார் செல்ஸ் அண்டு கிளாண்டுலர் செல்ஸ். அதில் காலிமினார் செல்ஸ் இன்னர் எபித்தீலியத்தில் பார்த்தீங்கன்னா காலிமினார் செல்ஸ் தூண் வடிவ செல்களும் கிளாண்டுலர் செல்ஸ் சுரப்பு செல்களும் உள்ளன. சரிங்களா, காலிமினார் செல்ஸ் அப்படின்னா தூண் வடிவ செல்ஸ், கிளாண்டுலர் செல்ஸ்னா சுரப்பு செல்களும் உள்ளன. ஸோ த அலிமெண்ட்ரி கெனால் ஓப்பன் இன் டு தி எக்ஸ்டீரியர் டு த எனஸ். ஸோ அந்த அலிமெண்ட்ரி கெனால் மவுத்தில் இருந்து ரன் ஆகுது. ஸோ திஸ் அலிமெண்ட்ரி கெனால்ஸ் ஓப்பன் இன் டு தி, எங்கே போய் திறக்கிறது, எக்ஸ்டீரியர் வெளிப்பக்கம் திறக்குது. வெளிப்பக்கம் எதில் திறக்குதுன்னா ஏனஸில் திறக்கிறது. சரிங்களா, மழை வாயில் திறக்கிறது, மழை வாயில் அவுட்ரு சைடு போய் திறக்குது. எது, ஸோ திஸ் அலிமெண்ட்ரி கெனால், ஸோ அலிமெண்ட்ரி கெனால் ஓப்பன் டு தி எக்ஸ்டீரியர் த்ரூ த ஏனஸ். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ இதான செவன்த் செக்மெண்ட். சரிங்களா, ஸோ இந்த செவன்த் செக்மெண்ட்லேருந்து அப்படியே கண்டினியூ என்ன வருது, ஸோ இது வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரி இந்த மட்டும் ஃபோல்டாக இருங்களா, ஃபோல்டு கொஸ்டன் மடிப்புட்டுருக்குது பாருங்க, இதை தான் டைஃப்ளோசோல்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்கும், ஏன்னா இந்த இடத்துல அப்சர்வ்ஸன் நிறையா இருக்கிறதுனால பிளட் வெசல்ஸ் நிறையா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் த இன்ஜெஸ்டட் ஆர்கானிக் ரிச் சாயில் பாசஸ் த்ரூ த டைஜஸ்டிவ் ட்ராக்ட். அதாவது உண்ணப்பட்ட, இன்ஜெஸ்டேனா உண்ணப்பட்டு உள்ளே அனுப்பப்பட்ட அந்த ஆர்கானிக் ரிச் சாயில், கரிம பொருட்கள் அதிகம் கொண்ட அந்த மண் துகள்களானது, த இன், அதாவது எர்த்தோமுடைய பாடிக்குள்ள மண் உள்ளே போகுது. த இன்ஜெஸ்டேடு, இன்ஜெஸ்டன் உள்ளே செலுத்தப்பட்ட ஆர்கானிக் கரிம பொருட்கள் நிறைந்த ரிச் சாயில் அதிகமாக கொண்ட அந்த மண்ணானது பாசிட் த்ரூ த டைஜஸ்டிவ். ஸோ எது வழியாக செலுத்தப்படுகிறது, உணவு பாதை வழியாக, டைஜஸ்டிவ் ட்ராக்ட் வழியாக செலுத்தப்படுகிறது. வேர், அது என்ன, டைஜஸ்டிவ் என்ஜைம்ஸ். ஸோ அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்டில் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கிற அந்த என்ஜைம்ஸ். ஓகே, ஸோ டைஜஸ்டிவ் ட்ராக்ட் கண்டெயின் லாட் ஆஃப் டைஜஸ்டிவ் என்ஜைம்ஸ். ஸோ தேட் டைஜஸ்டிவ் என்ஜைம்ஸ் ப்ரோக்கன் டவுன் ஆர் பிரேக் டவுன் காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டு. ஸோ திஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபுட் ஃபவுண்ட் இன் தி ஃபுட் சப்ஸ்டன்ஸ், ஃபுட்டில் சிக்கலான உணவு மூலக்கூறுகள் இருக்கும். ஸோ அதையும் வந்து யார் உடைக்கிறாங்கன்னா டைஜஸ்டிவ் என்ஜைம்ஸ் உடைக்குது. எப்படி உடைக்குதுன்னா, ஸோ பிரேக் டவுன் காம்ப்ளெக்ஸ், சரிங்களா, பிரேக் டவுனும் உடைத்தல், எதை உடைக்குது, காம்ப்ளெக்ஸ் சிக்கலாக இருக்கக்கூடிய உணவு உடைச்சி ஸ்மாலர் சிறிய அப்சார்பிள் யூனிட் உறிஞ்சக்கூடிய சின்ன சின்ன பொருட்களாக உடைச்சிருது. சாயில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் சிக்கலான அந்த ஃபுட் சப்ஸ்டன்ஸை உடைச்சி ஸ்மாலர், சரிங்களா, சிறிய உறிஞ்சக்கூடிய அப்சார்பில் உறிஞ்சக்கூடிய சின்ன சின்ன அலகுகளாக ஃபுட்டை உடைச்சிருச்சு. யார் உடைச்சா, டைஜஸ்டிவ் என்ஜைம்ஸ். ஓகே, ஸோ த சிம்பிளா, அப்போ அந்த அப்படி உடஞ்ச, ஓகே, த ப்ரோக்கன் சிம்பிளர் அப்சார்பிள் யூனிட்ஸ் ஆர் த சிம்பிளர் மாலிகுல்ஸ் ஆர் அப்சார்ப்டு, உறிஞ்சப்படுகிறது எதன் வழியாக, த்ரோ த இன்டஸ்டைனல் மெம்பரேன். சரிங்களா, குடலின் அந்த படலம், குடல் படலம் வழியாக உறிஞ்சப்படுகிறது. கடைசியில் யூட்டிலைஸ்டு, அந்த உறிஞ்சப்பட்ட ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் வந்து உணவுப் பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. த அன்டைஜஸ்டட் பார்ட்டிகல்ஸ், செரிமானம் அடையாத, சரிங்களா, அன்டைஜஸ்டட் செரிமானம் அடையாத பார்ட்டிகல்ஸ் துகள்கள் எலாங் வித் எர்த், சரிங்களா, மண், செரிக்காத உணவுப் பொருட்கள் கம்மா எலாங் வித் எர்த் மண் ரெண்டுமே பாஸ்ட் அவுட் த்ரூ த, எதன் வழியாக வெளியேற்றப்படுகிறது, பாஸ்ட் அவுட் த்ரூ தி ஏனஸ், சரிங்களா, மலத்துளை வழியாக, ஏனஸ்னா மலத்துளை வழியாக வெளியேற்றப்படுகிறது. த எஸ் வேம் காஸ்டிங் ஆர் வேமிகா, சரிங்களா, ஸோ அது என்ன வெளியேற்றப்படுகிறது, நாங்குள் கட்டிகளாக வெளியேற்றப்படுகிறது. என்ன வெளியேற்றப்படுகிறது, நாங்குள் கட்டிகளாக. அந்த மண்புழு வந்து மார்னிங் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாயில் அப்பர் சாயலுடைய மேற்பரப்பில் நிறைய ஈரப்பதம் கொண்ட கழிவுகளை கொண்டாந்து கொட்டி வச்சுருக்கும், அது பேர் நாங்குள் கட்டிகள்னு சொல்லுவோம். வேர்ம் காஸ்டிங், வேர்மி காஸ்ட்னு சொல்லுவோம். த ஃபெராஞ்சியல்,
த ஃபெராஞ்சியல் ஆர் செலவரி கிளாண்ட். சரிங்களா, ஃபெராஞ்சியல் தொண்டை சுரப்பி அல்லது உமிழ்நீர் சுரப்பி செல்கள் அண்ட் த கிளாண்டுலார் செல்ஸ். சரிங்களா, அதாவது செலவரி கிளாண்ட் செல்ஸ் ஆர் ஃபெராஞ்சியல் கிளாண்ட் செல்ஸ் கமா கிளாண்டுலார் செல்ஸ் ஆஃப் தி இண்டஸ்டைன். சரிங்களா, இந்த ரெண்டுமே செலவரி கிளாண்ட் உமிழ்நீர் சுரப்பி இருக்கக்கூடிய செல்களும் கிளாண்டுலார் செல்ஸ் சுரப்பு செல்களும் ரெண்டுமே என்ன பண்ணுது, இண்டஸ்டைனில் இருக்குது. அந்த ரெண்டுமே சப்போஸ் டு பி த டைஜஸ்டிவ் கிளாண்ட். அந்த ரெண்டும் தான் ஓகே என்னவை ஆக்ட் பண்ணுதுன்னா டைஜஸ்டிவ் கிளாண்ட் செரிமான சுரப்பியாக ஆக்ட் பண்ணுது. சரிங்களா, செலவரி கிளாண்டு செல்லும் கிளாண்டுலார் செல்லும் சரிங்களா என்ன ஆக்ட் பண்ணுது, டைஜஸ்டிவ் கிளாண்டாக செரிமான சுரப்பை ஆக்ட் பண்ணுது. அது என்னத்தை செக்ரேட் பண்ணால், விச் செக்ரேட் டைஜஸ்டிவ் என்ஜைம். சரிங்களா, ஸோ அந்த டைஜஸ்டிவ் கிளாண்ட் செக்ரேட் டைஜஸ்டிவ் என்ஜைம். சரிங்களா, செரிமான நொதிகளை உற்பத்தி பண்ணுகிறது. எதுக்காக, ஃபார் டைஜஸ்டனாக போட்டு உணவை செரிப்பதற்கு. ஓகே, ஸோ அனதரம் இம்பார்ட்டன்ட் மெசேஜ், இண்டஸ்டைனல் சீக்கி. அடுத்த தலைப்பு இண்டஸ்டைனல் சீக்கி. சரிங்களா, அது வந்து தமிழ் என்ன சொல்லும்னா குடல் பிதுக்கம். இண்டஸ்டைனல் சீக்கி தமிழில் குடல் பிதுக்கம். ஸோ இன் மெட்டாஃபயர் போஸ்துமா, இது ஒரு எர்த்தவமோட பேர், மெட்டாஃபயர் போஸ்துமா த 20th செக்மெண்ட், 26th செக்மெண்ட் வந்து ஹேஸ், அதில் என்னக்குதுன்னா பேர் ஆஃப். சரிங்களா, ஒரு ஜோடி ஷார்ட் சிறிய குட்டையான கோனிக்கல். கோனிக்கல் அப்படின்னா தெரியும் இல்லைங்களா, கூம்பு வடிவ அவுட் குரோத். அவுட் குரோத்னா வெளி நீட்சின்னு சொல்லலாம், வெளி பிதுக்கம் அல்லது வெளி நீட்சின்னு சொல்லலாம். 26th செக்மெண்ட் இறத்துவாங்க, 26th செக்மெண்ட்டில் ஒரு ஜோடி ஷார்ட் குட்டையான கூம்பு வடிவம் கொண்ட அவுட் குரோத் ஒரு வெளிப்பிதுக்கம் காணப்படுகிறது. தேட் இஸ் கால்ட் இண்டஸ்டைனல் சீக்கி. அதை தான் குடல் பிதுக்கம்ங்கிறோம். இட் இஸ் எக்ஸ்டெண்டட், இது எது வரைக்கும் போகுதுன்னா ஏன்டிலி முன்பக்கத்தில் அப் டு 22 செக்மெண்ட், 22 செக்மெண்ட் வரைக்கும் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ திஸ் ஆர் டைஜஸ்டிவ் கிளாண்ட், இதுதான் செரிமான சுரப்பியாக ஃபங்க்ஷன் பண்ணுது. அண்டு செக்ரீட்டியன், இது எதை செக்ரீட் பண்ணுதுன்னா அமைலைட்டிக் என்சைன்ஸ். சரிங்களா, அமைலைட்டிக் என்சைன்னா அமைலைட்டிக் நொதி உற்பத்தி பண்ணுது ஃபார் த டைஜஷன். எதுக்காக, செரிமானத்திற்காக. டைஜஷனா ஸ்டார்ச். ஸோ அதில் ஸ்டார்ச் பொருள் ஒருவேளை இறத்தவங்களுடைய பாடிகளை போச்சுன்னா அதை செரிக்கிறதுக்கு அமைலைட்டிக் என்சைம்ஸை டைஜஸ்டிவ் கிளாண்ட் ரிலீஸ் பண்ணுது. ஸோ இண்டஸ்டைனல் சிகிஆர் நாட் ப்ரெசன்ட் இன் மெனி ஸ்பீசிஸ் ஆஃப் எர்த்தோம் சச் அஸ் லேம்பிடோ. மாதிரி நிறையா ஸ்பீசிஸ் ஆஃப் எர்த்தோமில் இண்டஸ்டைனல் சீக்கை ஆப்சன்ட் இல்லை. த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் லேம்பிடோ மாதிரி. லேம்பிடோ மாதிரியில் இண்டஸ்டைனல் சீக்கை கிடையாது. ஓகே, ஸோ டுடே டாபிக் இஸ் ஓவர். டோன்ட் ஸ்கிப் த வீடியோ, வாட்ச் அண்ட் டேங்க்யூ, கீப் வாட்சிங்.